ஃபங்க்ஷனில் நான் என்னென்னலாம் வாங்கினேன் இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு கோல்டன் ஸ்டிக் வாங்கினேன். இது எதுனா ஃப்ளவர் வேஸ்க்கு வைக்கலாம். நம்ம ஃப்ளவர் வேஸ்க்கு வைக்கிறதுக்காக நான் வாங்கினேன். இது வந்து ஈச் ஸ்டிக் வந்து 25 ரூபீஸு. இது வந்து மொத்தமாக நான் 4 ஸ்டிக் வாங்கினேன். இது நம்ம ஃப்ளவர் வேஸில் வச்சுக்கலாம், நம்ம பேக்ட்ராப்க்கு வைக்கலாம். இந்த மாதிரி நிறைய எனக்கு பார்த்த உடனே இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதனால் நான் இந்த ஸ்டிக் வந்து ஒரு 4 வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் நான் வாங்கின கேண்டில் ஹோல்டர் இது தான். இதில் லைட் வச்சதுமே ரொம்பவே அழகாக இருந்தது. இன்னும் நம்ம லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இல்லை நைட் டைமில் வைக்கும் போது இதோட பவர் வந்து இன்னும் நல்லா பிரைட்டாக பளிச்சுன்னு ரொம்பவே அழகாக இருந்தது. அதனால் நான் இந்த மாதிரி ஒரு 2 பீஸ் வாங்கினேன். இந்த 2 பீஸுமே வந்து 150 ஈச், 100 ருபீஸ்னு சொன்னாங்க. நம்ம பார்கெயின் பண்ணி இந்த மாதிரி 2 பீஸ் நான் வந்து 150 ருபீஸ்க்கு வாங்கினேன். எனக்கு ரொம்ப பர்சனலாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. அடுத்து நான் வாங்கின ப்ராடக்ட் வந்து இந்த பேங்கிள் கம் பிரேஸ்லெட் தான் வாங்கினேன். இது பிளாக் வேறு, எனக்கு பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருச்சு, ரொம்ப அழகாக இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 150 ருபீஸ். இதை வந்து எந்த சைஸ் உள்ளவங்க வேணால் போட்டுக்கலாம், பிகாஸ் இந்த மாதிரி இதை கழட்டலாம். ஸோ வந்து சைஸ் பற்றி கவலை இல்லை. அடுத்த இந்த ப்ராடக்ட் தான் வாங்கினேன். எனக்கு ரொம்பவே இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தது. அடுத்து நான் வாங்கின திங்ஸ்லாம் வந்து ஒரே ஷாப்லேருந்து தான் வாங்கினேன். அந்த ஷாப் வந்து அசாம்லேருந்து வந்து வச்சுருந்தாங்க. அது ரொம்பவே யூனிக்காக அழகாக இருந்தது. ஃபுல்லாக ஹேண்ட்மேட் தான், பேம்புலே வந்து அழகாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. அதில் என்னென்ன திங்ஸ் நான் வாங்கினேன்னு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பேம்புவில் மக் வாங்கினேன். இது ரொம்ப க்யூட்டாக சூப்பராக இருந்தது. இது ஆக்சுவலாக வந்து நான் ஒரு 2-3 மந்த் முன்னாடி பார்த்து வச்சுருந்தேன் நம்ம பாண்டிலே. பட் வந்து அது இதை விட நல்லா பெருசாக இருந்தது. அது எனக்கு செட் ஆகலை. ஸோ அதனால் வந்து நான் அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்னே தள்ளி போட்டுகிட்டே இருந்தேன். திடீர்னு நான் அன்றைக்கி எக்ஸிபிஷன் போகும்போது இது பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருச்சு. இதோட ரேட் வந்து 80 ருபீஸு. ஆனால் நான் டோட்டலாக 60 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பேம்பு தான். இதோட ஒர்க்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது, ப்ளஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது, ரொம்ப சூப்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது. யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணல, யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து அந்த பேம்பு ஷாப்லேயே வந்து இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் வாங்கியிருந்தேன். இது சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி நிறைய சைஸில் இருந்தது. இதை விட சின்னதும் இருந்துச்சு. இது மீடியம் சைஸ் நினைக்கிறேன். இதுக்கு அடுத்த சைஸ் அண்ட் இதை விட பெரிய சைஸ்லாம் நிறைய இருந்துச்சு. இதில் நம்ம ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எது வேணால் போட்டிருக்கலாம். நான் வந்து இது ரொம்பவே இது பேம்போட ஸ்டிக்கு ரொம்ப மெலிசாக தான் இருக்குது பார்க்க, பட் ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இது வந்து 150 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க. நான் ஆக்சுவலாக டோட்டலாக ஒரு 7 ஐட்டம்ஸ் அங்கே வாங்கினேன்னு நினைக்கிறேன். டோட்டலாக வாங்கும் போது நான் 600க்கு வாங்கினேன் எல்லா ப்ராடக்ட்டுமே. ஆனால் அவங்க சொன்ன ரேட்டும் நான் சொல்லிடுறேன். இந்த பேஸ்கெட்டோட ரேட் வந்து 150 ருபீஸு. நம்ம பார்கெயின் பண்ணால் மேபி 120-100 ருபீஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து நான் வாங்கினது ஒரு ஹேர் கிளிப் தான். அந்த ஹேர் கிளிப் வந்து ரொம்ப அழகாக இருந்தது, க்யூட்டாக இருந்தது. இதோட ரேட் வந்து 30 ருபீஸ். இது வந்து நான் மோஸ்ட்லி வீட்டில் வந்து ஹேர் பேண்ட் தான் போட்டிருப்பேன், அதுவும் இந்த மாதிரி ஸ்டிக்கில் தான் போட்டிருப்பேன். அதனால் இது பார்த்த உடனே ஹேண்ட்மேடு ப்ளஸ் பேம்பு. இது பார்க்க மெலிசாக இருக்குது ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் தலையிலையும் போட்டு பார்த்தேன், ரொம்பவே அழகாக இருந்தது. இது பிடிச்சிருந்தது எனக்கு. இது வாங்கினேன். அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு ஹேண்ட் மிரர் வாங்கியிருந்தேன். இது தான் இந்த ஹேண்ட் மிரர். இது ரொம்ப அழகாக இருந்தது, க்யூட்டாக இருந்தது, ஹேண்டியாகவும் இருந்தது. எனக்கு பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால் நான் வந்து இது வாங்கினேன். இந்த மிரரும் இப்படி தான் இருந்துச்சு. அடுத்து நான் வாங்கின ப்ராடக்ட் வந்து என்னோடய திங்ஸ்லாம் கொஞ்சம் கிளம்ஸியாக இருந்தது. இந்த ப்ரஷ்ஷஸ் பேஸ்டெல்லாம், ஸோ அதெல்லாம் நான் வந்து வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹேங்கிங் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்க்க செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது, பார்க்கவும் நீட்டாக இருக்குது, ப்ளஸ் வந்து செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. இதோட நம்ம என்ன பண்ணாலும் கீழே விழுந்தாலும் உடைய போகிறது இல்லை, எதுவுமே கிடையாது. ஸ்ட்ராங்காக இருக்குது, சூப்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது இது. அதே மாதிரி வந்து இதில் 2 இது கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த 2 இதுலையுமே வச்சுக்கலாம். இதோட ரேட் வந்து 150 ருபீஸு. அதுக்கப்புறமா நான் இன்னொரு ஃப்ளவர் வேஸ் ஹேங்கிங் வாங்கியிருந்தேன். இதுதான் நம்ம வாலில் மாட்டுறதுக்காக. ஆக்சுவலாக என்னோடய இந்த சைடு வாலில் வந்து நான் சென்டரில் கொஞ்சம் கேப்பாக இருந்துச்சு. சரி, அங்கே நான் அதே மாதிரி நிறையா ஃப்ளவர்ஸ் வச்சுருந்தேன். அந்த ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு இது உள்ளே வச்சுட்டா அழகாக ஹேங்கிங் ஃப்ளவர் வேஸ் மாதிரி இருக்குமேனு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கினேன். இதோட ரேட் வந்து 800 ருபீஸ். நான் வந்து 80 ருபீஸ்க்கு வாங்கினேன். இதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் இது ஃப்ளவர்லாம் வச்சுட்டு நான் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு இதை வந்து ஃபோட்டோ
இங்கே முடிஞ்சால் ஷேர் பண்ணுறேன் பக்கத்துலேயே. இந்த ஷாப்பில் லாஸ்ட்டாக வாங்கின ப்ராடக்ட் வந்து இந்த ஃப்ளவர் வேஸ் தான் வாங்கினேன். இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நானும் ஃப்ளவர் வேஸ் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன், கடைசியாக இங்கே தான் வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது பார்க்க வந்து ரொம்ப மெலிசான பேம்பு ஸ்டிக்கில் தான் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது, ஆனால் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் இதை ஹோல்ட் பண்ணும் போதே நல்லா தெரியும், இது நல்லாவே இருக்குது, சூப்பராக இருக்குது, செம்ம ஸ்ட்ராங்கு. இந்த ஒர்க் வந்து அவங்க அவ்வளோ டைட்டாக நீட்டாக இருக்குது, அந்த ஹேண்ட் ஒர்க் அப்படியே தெரியுது, சூப்பராக இருக்குது. நீங்கள் முடிச்ச அளவுக்கு நீங்கள் பிளாஸ்டிக்லாம் வாங்குறத விட இந்த மாதிரி நீங்கள் வாங்கி வைக்கும் போது சூப்பராக இருக்கும். இது உங்கள் வீட்டுக்கும் அழகாக இருக்கும், ப்ளஸ் வந்து நீங்கள் யார் வந்தாலும் யூனிக்காக இருக்கும். அதனால தான் நான் வந்து இந்த ஷாப்பில் வந்து நிறையா ப்ராடக்ட்ஸ் வாங்கினேன். ப்ளஸ் ரேட்டும் இந்த ஷாப்பில் வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரீசனபிளாக இருந்தது. இதே ப்ராடக்ட்ஸை வந்து நான் வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட்லலாம் பார்க்கும்போது ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஹேர் கிளிப் வந்து நான் 30 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன், பட் அமேசானில் வந்து இது 250 ருபீஸ் போட்டிருந்தாங்க. ஸோ நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி எக்ஸிபிஷனில் போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கும், ப்ளஸ் வந்து யூனிக்காக கிடைக்கும், ஹேண்ட்மேட் தான் எல்லாமே, ரொம்ப அழகாக கிடைக்கும். நான் லாஸ்ட்டாக வாங்கின ப்ராடக்ட் வந்து இந்த உட்டன் ட்ரே பாக்ஸ் தான் வாங்கினேன். இதோட டிசைன்ஸும் சூப்பராக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கவே. இதில் வந்து ஒரு 2-3 டிசைன் இருந்துச்சு, நான் வந்து இதை சூஸ் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து இந்த மாதிரி ட்ரேஸும் இருக்குது, நம்ம வந்து தேவையான அளவுக்கு நமக்கு தேவையான திங்ஸ்லாம் வந்து இதில் வச்சுக்கலாம். ஸோ மொத்தமாக 3 வச்சு கொடுத்துருந்தாங்க, நான் ஆல்ரெடி இது உள்ளே எல்லாமே வச்சுட்டேன். ஸோ இதோட ரேட் வந்து 650 சொல்லியிருந்தாங்க, நான் வந்து ஐ திங்க் 550 ருபீஸ்க்கு வாங்கினேன். வர்த்து. இந்த உட்டு குவாலிட்டி வந்து செம்மையாக இருக்குது, ப்ளஸ் செம்ம வெயிட்டாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த உட்டு பிளைவுட் மாதிரி இல்லை, இல்லை ஜஸ்ட் கார்ட்போர்ட் மாதிரி கிடையாது, இது ஃபுல்லாக உட்டு, ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது, செம்ம வெயிட். இது இதோட டிசைனும் பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு, எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை வந்து நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலெலாம் வச்சோம்னாலே ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு வந்து என்னோடய மேக்கப் ப்ராடக்ட்ஸு, நெயில் பாலிஷ் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் இதில் ஸோ கிளம்ஸியாக இருந்தது, சரி அதெல்லாம் இதில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு உட்டன் ட்ரே எடுத்தேன். அடுத்து வந்து நான் ஒரு ட்ரெஸ் வாங்கியிருந்தேன், அந்த ட்ரெஸ் வந்து எனக்கு பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிடுச்சு. ஹேண்ட் ஒர்க் தான், சிக்கன் கறி ஒர்க் தான், அது ரொம்ப அழகாக இருந்தது. அதோட ட்ரெஸ் வந்து இது தான். இது வந்து மேலே ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கும், இந்த ஸ்லீவில் மட்டும் இந்த மாதிரி ஒரு அழகான லாவெண்டர் கலரில் ஃப்ளாரல் பிரிண்ட் கொடுத்துருந்தாங்க, ப்ளஸ் வந்து இந்த பாட்டம்லேயும் இவ்வளோ அழகாக கொடுத்துருந்தாங்க. இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, இந்த கலரில் இதுக்கு ரொம்ப மேட்ச் ஆகிருந்தது. இது ஒரு லாங் ட்ரெஸ் தான். இந்த மாதிரி எக்ஸிபிஷனில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதாவது ட்ரெஸ் கண்டிப்பாக எடுக்கணும், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஹேண்ட் ஒர்க் ரொம்பவே அழகாக இருந்தது. 1200 ருபீஸ்க்கு ரொம்பவே வர்த்துன்னு தான் நான் சொல்வேன். இந்த ப்ராடக்ட்ஸ்லேருந்து தான் நான் அந்த எக்ஸிபிஷனில் வாங்கியிருந்தேன். ப்ரைஸ் வைஸும் சரி, குவாலிட்டி வைஸும் சரி, எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சி ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ப்ளஸ் வந்து அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து யூனிக்காக இருந்துச்சு, அதுதான் மெயின். நீங்களும் டைம் கிடைச்சா இந்த மாதிரி எக்ஸிபிஷன் அப்பப்போ போங்க. உங்களுக்கு ஹோம் டெக்கர்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது நமக்கு வந்து நல்லா யூனிக்கான டிஃப்ரெண்ட்டான திங்ஸ்லாம் கிடைக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அங்கே ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ் மட்டும் இல்லை, ஹுனராத் போனவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கோம், அங்கே நிறைய வந்து ஃபுட் ஸ்டாலும் போட்டிருந்தாங்க, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்லேருந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட்ஸும் போட்டிருந்தாங்க. அதுவும் மோஸ்ட்லி ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு, நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது, பிகாஸ் வந்து நான் எங்கேயுமே மோஸ்ட்லி வெளியில் அடிக்கடி போக மாட்டேன், எக்ஸிபிஷன்லாம் டைமில் வந்து நான் போகிறதுக்கே வாய்ப்பு இல்லை. ஸோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் நினைக்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 8-10 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் போன ஃபர்ஸ்ட் எக்ஸிபிஷன் இது தான். அதுவும் வந்து அங்கே வீல் சேர் வந்து ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் இருக்கா அப்படிலாம் கேட்டுட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் போனேன். வீல் சேர் பர்சன் வந்து கண்டிப்பாக இங்கே வந்து தாராளமாக போகலாம், கொஞ்சம் சில பிளேசஸ் வந்து மட்டும் கொஞ்சம் மேடு பள்ளமாக இருந்தது, மற்றபடி ஓகே தான். எனக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு, நான் வீல் சேர் வச்சுருந்தேன். ஸோ அங்கே வந்து வீல் சேர் ப்ரொவைட் பண்ணல, என்னோட வீல் சேர்லேயே நான் போயிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. தேங்க்யூ.